மாருதி வண்டியில ஏஎம்டி யூனிட் வந்து இருக்கும். இந்த ஏஎம்டி யூனிட்டை நம்ம பிரிச்சு வேலை பார்க்கலாம், சைல்டு பார்ட்ஸ் எல்லாம் மாத்தலாம். சைல்டு பார்ட்ஸ் சில பார்ட்ஸ் கிடைக்காத பட்சத்துல நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். பொதுவா பாத்தீங்கன்னா வந்து ரிப்பேர் ப்ராசஸும் இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸும் இருக்கும் இந்த ஏஎம்டி யூனிட்ல. பட் ஆனா எதனாலும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆல் லேர்னிங் ப்ராசஸ் கேலிப்ரேஷன் சொல்லுவோம், கோடிங் பண்ற மாதிரி. இந்த ப்ராசஸ இந்த வண்டியில எப்படி பண்ண போறோம் தான் இந்த வீடியோ நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி வேகனார். இதுல ஏஎம்டி யூனிட்ல சில ப்ராப்ளத்தினால ஏஎம்டி யூனிட்டை ரிப்பேர் பண்ண முடியாத ப்ராசஸ் இருந்திருக்கு. ஸோ ஏன்னா இந்த ஏஎம்டி யூனிட்ல சில பார்ட்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த பார்ட் வந்து சைல்டு பார்ட்ஸ் அவைலபிள் கிடையாது. ஸோ அவைலபிள் கிடையாதுன்ற பட்சத்தில் வந்து எய்தர் வந்து நம்ம செகண்ட் பார்ட்ஸ் தான் போயாகணும், இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் தான் போயாகணும். ஸோ கஸ்டமர்கிட்ட கொடுத்த போது வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்ததுல கஸ்டமர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வண்டிக்கு புது ஏஎம்டி யூனிட் வந்து மாத்திரம். ஸோ இப்போ இந்த வண்டி ஏஎம்டி யூனிட்டை கழட்டி வச்சிருக்கோம், கழட்டிட்டு புது ஏஎம்டி யூனிட் போட போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி இந்த ஓரிங் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து புதுசில் வராது, பழைய ஓரிங் தான் நான் போடுறேன். இந்த ஓரிங் போடுறதுக்கு முன்னாடி வந்து பேஸ்ட் அடவி மாட்டலாம், இல்லை அப்படின்னு வச்சு கூட மாட்டலாம். இது வந்து வந்து இது ஆயில் சர்க்குலேஷன் கிடையவே கிடையாது இந்த இடத்துல. ஜஸ்ட் இந்த ரெண்டு மோல்டிங்கும் வந்து பேக் ஆகிறதுக்காக தான் அந்த ஓரிங் கொடுக்கறது. ஸோ இதுதான் புது ஏஎம்டி ஃபார் வேகனாருக்கு. வேகனாருக்குன்னு தனி பார்ட் நம்பர் இருக்கு. வேகனாரோட ஏஎம்டி யூனிட் எடுத்து நம்ம செலிரோக்கு போட முடியாது, ஆல்டோக்கு போட முடியாது, ஷிஃப்ட்டுக்கெல்லாம் போட முடியாது. ஸோ ஒரு ஒரு வண்டிக்கும் தனித்தனி பார்ட் நம்பர் வரும். இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் வந்த பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா சேம் பார்ட் நம்பர் தான். அந்த ஃபர்ஸ்ட் 5 digit வந்து கடைசி 2 digit இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டாவது லாஸ்ட் 2 digit இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சொல்லுவாங்க ரூட் பார்ட் நம்பர் சொல்லுவோம். இந்த ரூட் பார்ட் நம்பர் பழசுல பார்த்தீங்கன்னா அதை மேலே மென்ஷன் பண்ணீங்க, இதுதான் வந்து பழைய பார்ட் நம்பர். இந்த வண்டியோட ஏஎம்டி யூனிட் பழைய பார்ட் நம்பர், இது வந்து புது பார்ட் நம்பர். இந்த கடைசி 2 digit மாறுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரூட் பார்ட் நம்பர் சொல்லுவோம். இப்போ வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ பழைய ஏஎம்டிக்கும் புது ஏஎம்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கேலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் 5 digit வந்து கன்ஃபார்மாக அதாக இருக்கும். ஸோ செலிரோக்கு வேற பார்ட் நம்பர் வரும், ஆல்டோக்கு வேற பார்ட் நம்பர் வரும், என்டையர்லி மாறும். ஏன்னா இந்த டிசிஎம் யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, இது கியர் ரேஷியோ வந்து ஆல்டோக்கு ஒரு மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, வேகனாருக்கு ஒரு மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, ஷிஃப்ட்டுக்கு ஒரு மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிசிஎம் யூனிட்டை வந்து இதில் கண்டிப்பாக ஃபிட் ஆகாது. ஸோ வேகனார்னா வேகனாருக்குரிய ஏஎம்டி போடுங்க, பட் உள்ள இருக்க சைல்டு பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வேணா இதுல இருக்கிறத அதை மாத்தி போடலாம். பட் டிசிஎம் யூனிட் வந்து அந்த பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த டிசிஎம் யூனிட் வந்து வேகனார்னா வேகனாருக்கா தான் ப்ரோக்ராம் பண்ணது. ஸோ அதை எடுத்து நம்ம ஆல்டோவில் போட்டோம்னா நம்மளால் இது பண்ணவே முடியாது. ஸோ இப்போ இந்த வண்டிக்கு இந்த ஃபுல் செட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட்டு எல்லாமே வரும். கம்ப்ளீட் யூனிட்டை அப்படியே வந்து அசம்பிள் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இப்போ இந்த புது யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பழைய ஏஎம்டி யூனிட்னா வந்து ஆயில் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க, ஃபில் பண்ணிட்டு ஏஎம்டி யூனிட்டை மாட்டுங்க. இப்போ இந்த புது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் அதுக்குள்ளேயே வரும். சப்போஸ் வந்து தேவைப்பட்டால் நம்ம ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து புது யூனிட்ல ஆயில் சேர்ந்து தான் வரும். இப் ஆனால் வந்து ஆயிலை வந்து நம்ம சப்போஸ் நீங்கள் பழசு மாட்டுறீங்கன்னா எல்லாம் மாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஃபில் பண்ணாதீங்க, ஏன்னா கரெக்டான லெவல் தெரியாது. ஸோ இதோட ரிமூவல் ரீப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோவை நான் செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த ஏஎம்டி யூனிட்டை மாட்டி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெறும் இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்ணுங்க. நான் பாருங்க எல்லாம் மாட்டேன், கிளச் ஆக்சுவேட்டர் அசம்பிளி ஃபுல்லாக மாட்டி முடிச்சதுக்கப்புறம் இவரும் இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே டோர் திறந்து வச்சிருக்கு, ஒரு சவுண்டு வரும் அந்த மோட்டர்லேருந்து, ஆக்சுவேட்டர் மோட்டர் அசம்பிளிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும், ட்ரர்னு சவுண்ட் வரும். அந்த சவுண்டு வந்துச்சுன்னா அப்போது மோட்டர் ரன் ஆகி உங்களுக்கு ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெயின், அதாவது சக் பண்ணி கீழே இறங்கிடும். அப்போது மேக்ஸிமம் லெவலில் இருந்தது கொஞ்சோண்டு அப்படியே இறங்கிடும். அந்த ஒரு தடவை கீ ஆன் பண்ணி ஆன் பண்ணாலே போதும், எக்காரந்த கொண்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாதீங்க. ப்ரோக்ராம் பண்ணுற வரைக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா அந்த மோட்டர் வராது, ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த மோட்டர் சவுண்டு வந்து வரும். இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த ஆக்சுவேட்டர் அசம்பிளி ப்ரோக்ராம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இக்னிஷன் கீ ஆன் பண்ணால் அது அப்ஸ் அண்ட் டவுன் ஆகும். இப்போ இது வரைக்கும் எதுவுமே ஆகாது. இப்போ நம்ம வெறும் இக்னிஷன் கீ மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ லான்ச் ஸ்கேனர் வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இக்னிஷன் கீ ஆன் பண்ணனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த நியூட்ரல் லைட் வந்து எரியும். இந்த நியூட்ரல் லைட் எரியுதுன்னா வந்து
எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்குன்றது அர்த்தம் உங்களுக்கு வந்து, சரிங்களா. இப்போ நான் வெறும் வந்து லான்ச் ஸ்கேனர் கிராக் வெர்ஷன் வச்சு தான் பண்ண போகிறேன். ஓஇ டூல் கூட கிடையாது லான்ச்சோடது. இது எக்ஸ் டைக்ரோ ப்ரோ டூலில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக நம்ம மாருதி போகிற மாதிரி எப்பவுமே நீங்கள் எப்படி போவீங்களோ அந்த ப்ராசஸ் படி மாருதிக்குள்ளே போங்க. மாருதிக்குள்ளே போயிட்டு உள்ள ஒன்றுன்னா போட்டு ஃபர்ஸ்ட் டீச்சர் செக் பண்ணுங்க. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா இந்த ஆல் லேர்னிங் ப்ராசஸ்ல சில இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். நீங்க டைரக்டா அந்த ஆல் லேர்னிங் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் சொல்றது உங்களுக்கு புரியாது. ஸோ அதனாலதான் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க. இதுல கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்தியன் மாருதிக்குள்ள போனோடனே நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே கனெக்ட் பண்ற மாதிரி நார்மல் நம்ம எப்படி ஸ்கேன் கனெக்ட் பண்றோமோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி முடிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிடிசி எல்லாமே வரும் உங்களுக்கு வந்து. இக்னிஷன் கீ ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணல. வண்டியை ஸ்டார்ட் பண்ணாம பண்ணாதீங்க ப்ரோக்ராமிங். அதே மாதிரி நீங்க ஓவராலிங் பண்ணி முடிச்சாலும் சரி, ஏதாவது பார்ட்ஸ் மாத்தினாலும் சரி, அந்த ஏஎம்டி யூனிட்டை கழட்டி வச்சுட்டு திருப்பி மாட்டும் போது இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா இக்னிஷன் கீ ஆன் பண்ணி தான் சில ப்ராசஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டிசிஎம்ல பாத்தீங்கன்னா 4 டிடிசி வந்திருக்கு. இந்த 4 டிடிசியுமே பாத்தீங்கன்னா காமனா வந்து இந்த ஏஎம்டி யூனிட்ல வந்து ஆல் லேர்னிங் கேலிபிரேஷன் ஆகல அப்படின்னா இந்த 4 டிடிசி வரும். இப்போ நான் நியூட்ரல் தான் இருக்குன்றத ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக காட்டுறேன் உங்களுக்கு. நான் வண்டியை இக்னிஷன் கீ மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஸ்கேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன டிடிசி வருது, ஸோ உங்களுக்கு இதே டிடிசி தான் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த டிடிசி கிளியர் பண்ணா கிளியர் ஆகவே ஆகாது உங்களுக்கு வந்து. சப்போஸ் வந்து ஆல் லேர்னிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டா கிளியரே ஆகும். அது வரைக்கும் நீங்க கிளியர் பண்ணா, சப்போஸ் வந்து நம்ம புது யூனிட் போட்டோமே, போட்டதுக்கு அப்புறம் வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா கிளியர் ஆயிடும். கிளியர் ஆன பிறகுதான் நம்ம ஆல் லேர்னிங் பண்ண முடியுன்றது நினைக்காதீங்க. இது கிளியர் ஆகாது. ஸோ இப்போ வந்து ஃபுல்லா வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கோடு வருதுன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வந்துச்சு பாத்தீங்களா. இதுதான் அந்த 4 டிடிசி எப்பவுமே நிறைய பேருக்கு வரும். இந்த ஏஎம்டி யூனிட்டை கழட்டி மாட்டுன்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிடிசி வரும். இந்த டிடிசி வந்ததுன்னா முக்காவாசி வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ற ஒரு ப்ராசஸ்க்காக தான் கொடுக்குற இந்த 4 டிடிசி. இப்போ அந்த நீங்க மாட்டின யூனிட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த டிடிசி வந்து போக, அதாவது ஆல் லேர்னிங்ன்றது ஆகவே ஆகாது. ஸோ நான் இப்போ கிளியர் பண்றேன் பாருங்க. ஆல் லேர்னிங்ல அதாவது கம்ப்ளீட் டிடிசி கிளியர் பண்ணாலும் கிளியர் ஆகலை உங்களுக்கு. அந்த அந்த டிடிசி வந்து 4 டிடிசி வந்து P18 4400 டிடிசி எல்லாமே வந்து அந்த கிளச் பொசிஷன் நாட் லேர்ன்டு, கிளச் கீர் பொசிஷன் வந்து நாட் லேர்ன்டு, இந்த இது இந்த 4 டிடிசியுமே காமனாக பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ இதை கிளியர் ஆகவும் மாட்டேன். ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கு. கண்டி கம்ப்ளீட்டாக ரன் ஆகி முடிக்கிட்டோம். கிளியர் ஆகுதான்றது உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ கிளியர் ஆகலை இப்போ. அது ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் வந்து நிற்கிது உங்களுக்கு. ஸோ இப்போ நான் திருப்பி வந்து என்டர் பட்டன் கொடுத்துட்டு இதான் பார்ட் நம்பர் மேலே மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஏஎம்டி யூனிட்டோட பார்ட் நம்பர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 2311067L இதுதான் வந்து பார்ட் நம்பர், சரிங்களா. இதை வச்சு நீங்கள் வண்டிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இதுலையும் தெரிஞ்சுக்கலாம். ரீட்ல டேட்டா கொடுத்தீங்கன்னா இந்த 4 டிடிசி அப்படியே ஆஸ் இட் இஸ் வந்துட்டே தான் இருக்கு, கரண்ட்ல காட்டிகிட்டே தான் இருக்கு. ஏன்னா வந்து புது யூனிட் வந்து இன்னும் லேர்ன் ஆகலை. லேர்ன் ஆகாத போது உங்களுக்கு வந்து அந்த டிடிசி வரும். இப்போ இதில் போயிட்டு ஆல் லேர்னிங் வேல்யூ இனிஷியலைசேஷன் இருக்கு, இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. பண்ணாலே புது யூனிட்டோ இல்லை கிளச் ஆக்சுவேட்டர் அசம்பிளி மாத்திருக்கீங்க, இல்லை மோட்டர் மாத்திரனோ, இல்லை வேற ஏதாவது ரெடி பண்ணி போட்டிங்கனாலும் இந்த ஆல் லேர்னிங் மட்டும் பண்ணாலே போதும் உண்டு. இதுக்கு வந்து இக்னிஷன் கீ ஆன் பண்ணிருக்கணும். வண்டி வந்து பார்க்கிங்ல இருக்குன்னா ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே பட்டன் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சொல்றதுன்னா இக்னிஷன் கீயை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுங்க, சுவிச் ஆஃப் பண்ணுங்க, ஃபுல்லாக சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது வண்டி சாவி எடுத்துடாதீங்க, ஃபுல் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பண்ண பிறகு ஓகே பட்டன் கொடுக்குறேன். இப்போ டேர்ன் ஆஃப் பண்ணிட்டேன், இக்னிஷன் கீயை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணவொடனே 5 seconds அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் பண்ண சொல்லு. 5 seconds முடிஞ்சதுக்கு அப்புறம் இக்னிஷன் கீயை ஆன் பண்ணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணாதீங்க, வெறும் இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணவொடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஆகும். ஸோ இதுதான் நிறைய பேருக்கு நடக்கும். இப்போ ஆல் லேர்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ஸ் ப்ளீஸ் வெயிட்னு வரும். ப்ளீஸ் வெயிட் வந்தோடனே ப்ரோக்ராம் ஃபெயில்டுன்னு ஆகிடும்.
நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு 15 seconds இது ஓடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த கம்யூனிகேஷன் ஃபெயில் ப்ளீஸ் வெயிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 15 seconds ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் ரன் ஆகமிக்கும். இப்போ பாருங்க நியூட்ரல் இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அதுவே ஷிஃப்ட் ஆகுது. நான் கீர்லாம் நான் எதுவுமே போடலை, அதுவே வந்து அந்த AMT யூனிட்ல இருக்க யூனிட் வந்து கீர் ஒரு ஒரு கீரா அதுவே செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் ரன் ஆகுதுனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் AMT யூனிட் வந்து ப்ரோக்ராம் ஆயிட்டு இருக்கு 50%. பட் நிறைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபெயில்டுன்னு வந்துடும். ப்ரோக்ராம் ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா நீங்க மாட்டின யூனிட்ல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஏதோ வந்து சம் மிஸ்மேட்சிங் இருக்கு, அதோட கேலிபரேஷனுக்கு அது ஈடு கொடுக்கலன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபெயில்டுன்னு வந்துடும். ஸோ இது ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சால் தான், இந்த முடிஞ்சவனே இக்னிஷன் கீயை ஆஃப் பண்ண சொல்லுது. இக்னிஷன் கீயை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிச் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 5 seconds வந்து வெயிட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் இக்னிஷன் கீ அதுவே ஆன் பண்ண சொல்லும். நான் இப்போ இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே பட்டன் கொடுத்துருக்கேன். ஓகே பட்டன் கொடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐடியில் வைக்க சொல்லுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பேட்டரிலாம் கண்டிஷன் நல்லா இருக்கா, இது எல்லாமே ஃபியூல்லாம் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டைமில் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, இல்லை வண்டி வந்து சுத்தமாக பெட்ரோல் இல்லை அப்படின்னா திருப்பி ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடும். ஸோ இது ஒரு 20 seconds ரன் ஆகிற ப்ராசஸ். வண்டி ரன்னிங் ஐடியில் ஓடிட்டு இருக்கும், ஆக்சிலேட்டரெலாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ ஸ்டார்டிங் கண்டிஷன் அந்த மாதிரி வரும்போது வண்டியை வந்து ஸ்டார்டிங் கண்டிஷனில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நேரத்தில் பேட்டரி டவுன் ஆகுதுன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ திருப்பி இக்னிஷனை சுவிச் ஆஃப் பண்ண சொல்லுது, வண்டியே வந்து சுவிச் ஆஃப் பண்ண சொல்லுது. சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு. சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 seconds வெயிட் பண்ண சொல்கிறேன். 5 seconds கழித்து திருப்பி இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்ணு. ஆன் பண்ணியாச்சுன்னா இப்போ இக்னிஷன் கீ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகி லேர்னிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கேனரை வந்து உங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த ஆல் லேர்னிங் ப்ராசஸே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணியிருக்கீங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணால் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டிடிசி போய் என்னென்ன டிடிசி இருக்குன்றது செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிடிசி அதுவே கிளியர் ஆயிடுச்சு. நோ டிஃபால்ட் கோடு தான் வந்திருக்கு. ஸோ டிடிசி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சு, எந்த டிடிசியுமே இல்லை. இபிஎஸ்ல மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குன்னா வந்து அந்த வேற ரிலேட்டடாக இருக்கு. இப்போ திருப்பி ஒரு தடவை ஸ்கேன் போட்டு நம்ம செக் பண்ணிப்போம். வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி வெறும் இக்னிஷன் கீ மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். திருப்பி ஸ்கேன் போட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அந்த பூ சிம்பிள் லைட் வந்து எரியாது உங்களுக்கு, வந்து வெறும் நியூட்ரல் தான் இருக்கு, வெறும் இபிஎஸ் மட்டும்தான் வரும். இந்த டிடிசி நீங்கள் இக்னோர் பண்ணலாம். இதனால வந்து ஒரு வார்னிங் லைட்டோ இது எதுவுமே வராது. யூஸ்வலாக அது காமனாக இந்த வேகனாரில் இந்த பர்டிகுலர் டிடிசின்றது வந்து வரும். இந்த இன்ஜின் ஸ்பீட் மால் ஃபங்க்ஷன்றது வரும் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நியூட்ரல் போட்டு ஒரு ஒரு கீராக வந்து நம்ம மூமெண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன். ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல், நியூட்ரல்லேருந்து ரிவர்ஸ் போட்டுறேன். ரிவர்ஸ்லேருந்து திருப்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூட்ரல் கொண்டு வரேன். நியூட்ரல்லேருந்து டிக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். டியில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் போட்டு வச்சுருக்கேன். செகண்ட்லேருந்து இப்போ அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேனுவலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள். மேனுவலுக்கு ஷிஃப்ட் பண்ணாலும் மேனுவலும் ஃபஸ்ட்டு செகண்டு எல்லாமே மூமெண்ட் ஆகுது உங்களுக்கு. மேனுவல் டவுன் ஆகுது, அப் ஸ்டீம் ஆகுது, டவுன் ஸ்டீம் ஆகுது, ஃபஸ்ட் கியரில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து ஆல் லேர்னிங் ப்ராசஸ் லான்ச் ஸ்கேனரில் பண்ணுறது. ஸோ உங்களோட நீங்கள் பண்ண AMT யூனிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஓவராலிங் பண்ணதோ இல்லை ரீப்ளேஸ் பண்ணதோ பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இந்த ஆல் லேர்னிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் மோட்டோடெக், உன் வாழ்க்கை உன் கையில்.